வெல்கம் டு தொழிற்சேனல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சுண்டைக்காயை வச்சு ஒரு சூப்பரான குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம பச்சை சுண்டைக்காயை வச்சு தான் செய்ய போகிறோம் பொதுவாகவே சுண்டைக்காய் கொஞ்சம் கசப்பாக இருக்கும்னு நம்ம யாரும் அதை விரும்ப மாட்டோம் ஆனால் இந்த மாதிரி நீங்கள் சுண்டைக்காய் குழம்ப செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக எல்லாத்துக்குமே பிடிக்கும் வாங்க இந்த குழம்ப எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் முதல்ல சுண்டைக்காயில் இந்த மாதிரி காம்பு இருக்கும் அந்த காம்பு எல்லாத்தையுமே நம்ம எடுத்துடணும் எல்லா சுண்டைக்காயிலையும் காம்பு எடுத்தோன்னே அதில் தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்கணும் சுண்டைக்காயை நல்லா கழுவி எடுத்தோடனே இப்போது அது எல்லாத்தையுமே தட்டி எடுத்துக்கலாம் நீங்கள் அந்த இடிக்கிற கல்ல வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக சுண்டைக்காயை தட்டியும் எடுத்துக்கலாம் இல்லைனா இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு இப்படி அழுத்துறீங்கன்னா இப்படி வெடிச்சு வந்துடும் இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் உங்களுக்கு எப்படி செஞ்சால் ஈஸியாக இருக்குமோ அப்படி செஞ்சுக்கோங்க எதுக்காக இந்த மாதிரி சுண்டைக்காயை தட்டி சேர்த்துக்கிறோன்னா சுண்டைக்காயில் இருக்கிற விதையை நம்ம அதிகமாக சாப்பிடக்கூடாது அதை சாப்பிட்டா வயிற்று வலி வரும்னு சொல்லுவாங்க அதனால் இந்த மாதிரி தட்டிட்டு நாலஞ்சு வாட்டி நல்லா கழுவிட்டோன்னா அதில் உள்ள முக்காவாசி விதை போயிடும் விதையை முழுசாக எடுத்துடணுன்னு அவசியம் இல்லை ஓரளவுக்கு எடுத்தாலே போதும் சுண்டைக்காயை ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவி எடுத்தோன்னே இந்த மாதிரி மோரில் போட்டு வச்சுருங்க ஏன்னா சுண்டைக்காய் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் வாழைக்காய் இதெல்லாம் அரிஞ்சோன்னே எப்படி கருத்து போயிடுமோ அந்த மாதிரியும் சுண்டைக்காயும் கருத்து போயிடும் அதனால் இந்த மாதிரி மோரில் போட்டு வச்சுக்கோங்க கருத்து போகாமல் பச்சையாகவே இருக்கும் ஒரு கடாயில் நாலு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் இந்த குழம்ப நல்லெண்ணில் செஞ்சால் தான் சுவை அதிகமாக இருக்கும் என்ன நல்லா சூடானோன அதில் ஒரு டீஸ்பூன் கடுகும் கொஞ்சமாக வெந்தயமும் சேர்த்துருக்கேன் கடுகு நல்லா பொறிஞ்சோடனே பத்து பூண்டும் பத்துலேருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயமும் போட்டுட்டு எண்ணெயிலேயே பூண்டையும் வெங்காயத்தையும் நல்லா வதக்கிக்கலாம் இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம் மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு தக்காளியை கட் பண்ணி இதில் சேர்த்துட்டு தக்காளி நல்லா வதங்குறதுக்காக மஞ்சத்தூளையும் உப்பையும் இப்பயே சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூளும் இந்த குழம்புக்கு தேவையான உப்பையும் ஆட் பண்ணிவிட்டு தக்காளியை நல்லா வதக்கிக்கலாம் உப்பு சேர்த்துருக்கிறதுனால தக்காளி சீக்கிரமாகவே வதங்கிடும் தக்காளி நல்லா வதங்கினோடனே அதில் சுண்டைக்காயை போட்டுக்கலாம் பாருங்கள் சுண்டைக்காய் பச்சையாகவே இருக்குது நீங்கள் மோரில் போடாமல் விட்டுட்டீங்கன்னா கண்டிப்பாக சுண்டைக்காய் கருத்து போயிருக்கும் இந்நேரத்துக்கு எண்ணெயிலேயே சுண்டைக்காயை நல்லா வதக்கிக்கலாம் எந்த அளவுக்கு வதக்கிறோமோ அந்த அளவுக்கு சுண்டைக்காயில் உள்ள கசப்பு குறைஞ்சிரும் சுண்டைக்காய் நல்லா வதங்கினோடனே அதில் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு காரம் ஜாஸ்தியாக வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூளையும் மல்லித்தூளையும் சேர்த்துக்கோங்க இப்போது இதை ரெண்டு வரது வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிளகாய்த்தூள் மல்லித்தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சுக்கோங்க குழம்பு கொஞ்ச நேரம் கொதித்தோடனே ஒரு எலுமிச்சம் மலை அளவு சைஸில் புளி எடுத்து நல்லா கரைச்சி வச்சுருக்கேன் அதை இது கூட சேர்த்துட்டு குழம்ப கொதிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் ஒன்றை கலந்து விட்டுட்டு குழம்ப நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு கொஞ்ச நேரம் அப்படியே கொதிக்கட்டும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு குழம்பு கொதித்து ரெடியாகிடுச்சு கடைசியாக இதை இறக்க போகிறப்ப ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் அதில் சேர்த்துக்கோங்க கடைசியாக நல்லெண்ணெய் சேர்த்தோன்னா குழம்பே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் மல்லி இலையை பொடியை கட் பண்ணி அதில் சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் சூப்பரான சுண்டைக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சி இந்த குழம்ப நீங்களும் செஞ்சு உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு கொடுங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க இந்த குழம்ப செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த சேனலில் வர வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க தேங்க் யூ